ஹலோ டியர் யூவர்ஸ், நான் ஸ்ரீராம். இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்திலேயே எது ஃபர்ஸ்ட் இயர்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் அடுத்த செகண்டே 2020 சொல்லுவீங்க. ஏன்னா கொரோனாவால் 20 லட்சம் பேர் 2020 செத்து போனாங்க. பட் இருந்தாலும் 2020 வரலாற்றிலேயே கொடுமையான இயர் கிடையாது, அதை விட கொடுமையான ஒரு இயர் இருந்திருக்கு. அது என்ன இயர்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயர் 536, அதாவது 536. இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயர் தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட் இயர் வரலாற்றிலேயே. அப்படின்னு இந்த இயரில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஐஸ்லேண்டில் ஒரு வால்கனோ ஒரு எரிமலை வெடித்து செதறிச்சு. அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அந்த எரிமலையிலேருந்து வந்த புகை இந்த உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சுது. அந்த புகையெல்லாம் அட்மாஸ்பியரில் கலந்து நம்ம சூரியன்லேருந்து வர வெளிச்சத்தை பிளாக் பண்ணிச்சு. இந்த உலகத்தில் வெளிச்சம் வராதனால ஹீட் வெப்பமும் வராமல் போச்சு, பிளாக் ஆச்சு. நம்ம உலகமே வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் மூழ்குச்சு. வெளிச்சம் இல்லாததுனால தாவர வகைகள், கிராப்ஸ், பிளான்ஸ், ட்ரீஸ், மரங்கள் எல்லாமே வந்து வீணாக போச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மனிதர்களுக்கு சாப்பாடுன்றதே இல்லாமல் போச்சு. தாவர வகைகள் மரம்ன்ற ஒன்றே உலகத்தில் இல்லாமல் போச்சு. எல்லா மனிதர்களும் மாமிசத்தை சாப்பிட தள்ளப்பட்டாங்க. வெப்பம் இந்த உலகத்தில் இல்லாமல் போன காரணத்தினால இந்த உலகத்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் சம்மர் காலம், அதாவது கோடைக்காலம், வெயில் காலத்தில் கூட 1.5 டிகிரி செல்சியஸ் தான் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரே டெம்பரேச்சர். வெயில் காலத்திலேயே எப்படி இருந்திருக்குன்னா, மழைக்காலம் பனிக்காலம்லாம் நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும்ட்டு. டெம்பரேச்சர் இவ்வளோ கம்மியாக இருக்க காலத்துலேயும் சாப்பாடு எதுவுமே இல்லாதனால நிறைய மனிதர்கள் செத்து போனாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் மனிதர்கள் செத்து போனாங்க இதனால். சரி, இதோடு இந்த வருஷம் முடிஞ்சு பெறும்னு அந்த மக்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு புதிய சவால் வருது. இது வரைக்கும் வரலாற்றிலே கொடுமையான டிசீஸ்னு கருதப்படுற ஒரு டிசீஸ் பரவ ஆரம்பிக்குது. பிளேக், பிளாக் டெத்துன்னு அழைக்கப்படுற இந்த டிசீஸ் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. இந்த டிசீஸ்னால கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இறந்து போகிறாங்க. இப்படி ஒரு டிசீஸ் பரவுறதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு மக்களுக்கு ஒரு சூழ்நிலை. பசியிலே 10 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. நினச்சி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு தாவர வகை, பிளான்ஸ், ட்ரீஸ் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் இப்படி ஒரு டிசீஸ் வர பரவிட்டுருக்குது. அப்படின்னா அந்த காலத்தில் இந்த மனுஷர்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். பசியில் ஒரு பக்கம் மனிதர்கள் இறந்து போயிட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் குளிரில் இறந்து போகிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த கொடுமையான டிசீஸில் இறந்து போகிறாங்க. இந்த இயர் முடியும் போது இந்த உலகத்தில் 3/4 மனிதர்கள் இறந்து போகிறாங்க. ஸோ அதனால தான் இயர் 536 வரலாற்றிலே கொடூரமான இயர்னு சொல்கிறோம். 2020 முடிஞ்சு போச்சு, நம்ம கையில் அது கிடையாது. நம்ம கையில் என்ன இருக்குன்னா 2021 தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2021 ஒரு ஃபஸ்ட் இயராக ஆக்காமல் இருப்போம். இதோட உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் 2020 விட ஒரு ஃபஸ்ட் இயர் இருந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஸ்ரீராம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.